மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் மக்கள் நலனை பாதுகாப்பதிலும் இந்திய அரசும் தமிழக அரசும் ஒரு அலட்சிய போக்கையே கையாளுகிறது. குறிப்பாக நகரப்புற ஏழைகளின் தேவைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அப்படி தமிழக அரசால் முற்றிலும் கவனம் செலுத்தப்படாத இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகளையே நாம் இங்கே பேச இருக்கிறோம். ஒன்று, வாடகை வீட்டில் வசிப்பவர்களுடைய பிரச்சனை. இரண்டு, இந்த பொது முடக்க காலகட்டத்தில் நகரப்புற ஏழைகள் மிகப்பெரிய கந்துவட்டி தண்டல் போன்ற கடன் தொல்லைக்கு ஆளாகி இருப்பது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் வாடகை வீட்டில் வசிப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரப்புறங்களில்தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரப்புறங்களில் 50% பேர் வாடகை வீட்டில் வசிக்கின்றனர். இதில் 33% பேர் எந்தவித ஒப்பந்தமும் இல்லாமல், கான்ட்ராக்டோ அக்ரிமெண்டோ எதுவும் இல்லாமல் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள். இந்த 33% பேர் மட்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. அதிலும் மிக அதிகமான பேர் முறைசாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். இதை பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு செய்கிற பொழுது எங்க ஆய்வுல கிட்டத்தட்ட 76% பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த 80 நாட்கள்ல இவர்கள் யாருக்கும் வேலை இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 3 மாதம் எந்த முறைசாரா தொழிலாளருக்கும் வேலை இல்லை. அப்படி வேலை இல்லாத பொழுது இவர்கள் எப்படி வாடகை கட்ட முடியும்? தமிழக அரசாங்கம் சும்மா பெயர் அளவிற்கு வாடகை வசூலிக்க வேண்டாம் என்று ஒரு அறிவிப்பை எப்போதோ ஒரு முறை சொல்லியது. ஆனா அது வந்து ஒரு அன்என்போர்சபிள் அனௌன்ஸ்மெண்ட். வாடகை வசூலிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமே தவிர அதை அமலாக்க முடியாது. இரண்டாவது, பல பேர் இந்த வாடகையை வச்சுக்கிட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இன்னும் சில பேருக்கு இந்த வாடகையை வச்சுக்கிட்டு தான் அவங்க வீடு கட்டின லோன் கட்ட வேண்டியது இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இரண்டாவது பிரச்சனை என்ன, எந்தவித ஒப்பந்தமும் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இல்லாமல் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள், நாங்க பண்ண ஆய்வுல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இன்னைக்கு வாடகை கட்டாட்டி இந்த பொது முடக்க காலகட்டம் முடிந்த பிறகு எங்களை இந்த வீட்டில இருந்து வெளியே போக சொல்ல முடியும், எந்தவித அறிவிப்பும் இல்லாம எங்க வீட்டை விட்டு வெளில போக சொல்ல முடியும், அப்ப நாங்க வீடு இல்லாம நிர்கதியாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்பொழுது வாடகை என்பது இந்த பொது முடக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார சுமையாக குறிப்பாக நகரப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு இருக்கு. இதில் பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய கையில இருக்க கொஞ்ச நெஞ்ச நகை ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அந்த நகையை வித்து வாடகை கட்டி இருக்காங்க. இன்னும் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவர் 3 சக்கர ஒரு வாகனத்துல வச்சுக்கிட்டு காய்கறி வித்து அவருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் வாடகை கட்ட வேண்டும் என்பதற்காக அவருக்கு தினந்தோறும் சோறு போட்டுக்கிட்டு இருந்த அந்த 3 சக்கர வண்டியை வித்து வாடகை கட்டியிருக்காரு. இப்படி வாடகை என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கு. அப்பொழுது உடனடியாக வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டி உள்ளது. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அதை தவிர வேற எந்த நிவாரணமும் மக்களுக்கு சரியாக போய் சேரவில்லை. முறைசாரா தொழிலாளர்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த 2000 ரூபாயும் போய் சேரவில்லை. தமிழகத்தில் கிட்டத்தட்ட நகரங்கள்ல மட்டும் 1 கோடி முறைசாரா தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆனா அரசாங்க கணக்குப்படியே 23 லட்சம் முறைசாரா தொழிலாளர்களுக்கு தான் வந்து இந்த பணம் போய் சேர்ந்திருக்கு. அப்ப எந்த நிவாரணமும் கிடைக்காத பொழுது இவர்களுக்கு வாடகை என்பது மிகப்பெரிய பொருளாதார சுமையாக மாறி இருக்கிற பொழுது வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையாக உள்ளது. இதையொட்டி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், கந்துவட்டி தண்டல் போன்ற கடன்கள். இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட 77% பேருக்கு வங்கியிலிருந்து கடன் பெறக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்பொழுது அவர்களுடைய அன்றாட சேவைகளுக்கே பல நேரங்கள்ல சாதாரண நாட்கள்லயே அவர்கள் கந்துவட்டி தண்டல் போன்ற முறைசாரா கடன் பெற வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப நாங்கள் நடத்திய ஆய்வில் என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, இந்த பொது முடக்க காலகட்டத்தில் மட்டும்
கிட்டத்தட்ட 50% முறைசாரா தொழிலாளர்கள் கந்துவட்டி தண்டல் போன்ற கடன்களை அவர்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வாங்கியிருக்காங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில், பொது முடக்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல. அப்ப பொது முடக்கம் 2, பொது முடக்கம் 3, பொது முடக்கம் 4 என்று போகிற பொழுது இந்த வட்டி என்பதும் அதற்கான கடன் என்பதும் அவர்கள் இன்னும் அதிகமாக வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப ஒரு வாட்டி வாங்கறது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை 3 தடவை அவர்கள் வந்து இந்த தண்டல் கடன்களை பெற்றிருக்கிறார்கள். இதனுடைய இதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்படி கடன் சுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய முறைசாரா தொழிலாளர்களுக்கு இந்த கடன் என்பது வரக்கூடிய காலகட்டங்கள்ல மிகப்பெரிய சுமையாக மாறப்போகிறது. அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம், அல்லது அவர்கள் வந்து ஒரு முடிவற்ற தொழிலாளியா இருக்காரு இல்ல ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளியா இருக்கான்னு சொன்னா, அவருடைய அன்றாட வருமானம் என்பது இந்த கடன் செலுத்துபவர்களுக்கு, இந்த கடன் வாங்கியவர்களுக்கு கடன் செலுத்துவதற்காகவே பயன்பட போகிறது. இது மட்டும் இல்லாம அரசாங்கம் சொன்னது என்ன, 3 மாசத்துக்கு கடன்களை வாங்கக்கூடாதுன்னு வங்கி கிட்ட சொல்லுச்சு. ஆனா நாங்கள் கேட்டவரை அரசாங்கம் அப்படி சொல்லி இருந்தாலும் பல வங்கிகள் இவங்க இதுக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாங்க செக், ஏதாவது கடன் வாங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செக்கை எல்லாம் வந்து இன்னைக்கு பேங்க்ல போட்டிருக்காங்க. போட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, வங்கியில் போதுமான பணம் இல்லாததால் அந்த செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆயிருக்கு, காசோலைகள் செல்லவில்லை. அப்ப அந்த பவுன்சிங் ஃபீ சார்ஜஸ் அதை போட்டிருக்காங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் ஒண்ணு கொடுத்தாங்க இல்லையா ரேஷன் கார்டுக்காக, அந்த 1000 ரூபாய் என்பது இது போன்ற ஃபீஸ் கட்டுறதுக்கே செலவாயிருக்கு. அப்ப ஒரு புறம் ஏதோ ஒரு சிலர் வங்கியில கடன் வாங்கியிருந்தாலும் அவர்களும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது இல்லாம முறைசாரா தொழிலாளர்கள் இந்த காலகட்டத்துல கந்துவட்டி தண்டல் போன்ற மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்காங்க. அப்பொழுது அரசாங்கம் உடனடியாக இந்த கந்துவட்டி தண்டல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து முறைசாரா தொழிலாளர்களை எப்படி மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயத்துக்கு வர வேண்டியிருக்கு. ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்கலாம், உங்களுக்கு கந்துவட்டி தண்டல் போன்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லலாம். அரசாங்கம் இந்த கந்துவட்டி தண்டல் போன்றவைகளுக்கு சட்டங்கள் முன்னாடியே இருக்கு, அந்த சட்டங்களை இன்னும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டியது இருக்கு. ஆனா இந்த சட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது மக்களுக்கு தேவையான வருமானத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திடம் இருக்கு. அப்ப நீங்க போதிய நிவாரணம் வழங்கலை அப்படின்னு சொன்னா மக்கள் இது போன்ற கடன்களை நோக்கி செல்ல வேண்டிய வேலை இருக்கு. அப்ப இவர்கள் மிகப்பெரிய கடனாளியை ஆக்குவது அரசாங்கம் தான். இப்படி அரசாங்கத்தால் எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் இந்த பொது முடக்கத்தை அறிவித்ததால், பொது முடக்கத்தை அறிவித்த பிறகு மக்களுக்கு போதிய நிவாரணத்தையும் மக்களுக்கு போதிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்யாததால் மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கடன் சுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த கடன் சுமையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது அரசினுடைய கடமையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பொது முடக்க காலகட்டம் முடிந்த பிறகு கூட இது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். எனவே தமிழக அரசாங்கம் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் கந்துவட்டி தண்டல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது.